எல்லாருக்கும் வணக்கம். நான் மகில், சென்னையில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த டீமுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து நான் பாண்டிச்சேரி இதுவரை வந்தது கிடையாது. இந்த டீம்லேயே நான் எனக்கு யாரையுமே தெரியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு பேரை தவிர மற்ற யாரும் பேர் கேட்டிருக்கனே தவிர யாரையும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணதில்லை. அவங்க போஸ்ட் அதிகம் படித்தது கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பார்த்தேன். வாசிப்பு வந்து புதுச்சேரி வந்து சுற்றுலா போகிறோம் அப்படின்னு சொன்னபோது நான் பார்த்தேன். சரி, அப்போயே வந்து நம்ம இன்னும் போனதில்லை, இவங்க கூட யாரையும் பார்த்ததில்லை, ஆண்டு விழாவுக்கு கூட நான் வரல, ஊரில் அதனால வரல. ஸோ இன்றைக்கி வந்தோம்னா வந்து எல்லோரையும் பார்க்கலாம், புதுச்சேரிக்கும் போன மாதிரி இருக்கும், இவங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் பிளான் போட்டது வரணும் அப்படின்ட்டு. அதுமாதிரி வரணும்னு சொன்னதும் அவர் ஒரு நாலஞ்சு புக்குகள்லாம் சொல்லியிருந்தார். அதில் ஏதாவது ஒன்று படிச்சுட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் அப்படின்னாங்க. பிரியாக்கா கிட்ட சொன்னப்போ என்கிட்ட புக் இல்லைன்னு சொன்னப்போ அவங்க மாரடம் வேலும் கொடுத்து நீ இதை படி அப்படின்னு சொன்னாங்க. படிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு ரெண்டு நாள் முன்னாடி இருந்து தினேஷ் ப்ரோ தான் ஃபோன் பண்ணி, கேசவன் சார் வந்து உங்கள் ஏரியாவில் இருந்தால் வராரு, நீங்கள் அவர் கூட வந்துடுங்க அப்படின்னு அவர் சொன்னார். அவர் கேசவன் சார் சொன்னப்போ ஒன்றா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து ஆல்ரெடி எனக்கு யாருமே தெரியாது, இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு கனெக்ட் பண்ணி இங்கே இவங்க கூட வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலாக இருந்தாங்க, ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கே வந்து எல்லாத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அப்புறம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து பாரதியார் வீட்டுக்கும் பாரதிதாசன் வீட்டுக்கும் அனந்தரங்க பிள்ளை வீட்டுக்கும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். எஸ்ரா வந்து அவரோட பயணக்கட்டுரைலாம் படிச்சிருக்கேன். அப்போ அவர் சொல்லுவார் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போனால் சுற்றி பார்த்துட்டு வந்துடக்கூடாது, அந்த இடத்துல அவங்க வாழ்ந்த காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து திங்க் பண்ணி பார்த்தோம்னா அது ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்தப்பயே வந்து பாரதியார் வீட்டுக்கு போனப்பயும் சரி, பாரதாசன் வீட்டுக்கு போனப்பையும் சரி, அங்கே வந்து இந்தந்த சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சார் சொன்னார். அப்போது வந்து நம்ம திங்க் பண்ணும்போது அது வந்து ஓ அவங்களாம் இருந்த பிளேஸில் நாம் இன்றைக்கி இருந்திருக்கோம், இப்போ இருக்கோம் அப்படிங்கும் போது ரொம்பவே நல்லா இருந்தது. பயணம் வந்துட்டு நிறைய நண்பர்களை கொடுக்கும், வாசிப்பு அதே மாதிரி நிறைய நண்பர்களை கொடுக்கும், இங்கே ரெண்டுமே சேர்ந்து நிறைய நண்பர்களை கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.